ஸ்ரீ மாதவான் சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீ நவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருக பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதேஹ ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜ்ஞானவார்த்திம் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதிகண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் ஸ்ருதிஹ ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குருப்யோ நமஹ. தைத்திரிய உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை கிரமேண அனுபவித்து வருகிறோம். இதிலே நாலாவது வள்ளியான நாராயண வள்ளியிலே படிக்கப்பட்ட சந்தியாவந்தன பிராச்சன மந்திராதிகளை, அதாவது ஆபப்புனந்து அக்னிஷ்ய மாமன்யுஷ்ய சூரியஷ்ய மாமன்யுஷ்யங்கிற இந்த மந்திரங்களை எல்லாம் அனுபவித்தோம். அதற்கு பிற்பாடு ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்ஹிதம் காயத்ரீம் சந்தசாம் மாதேதம் பிரம்மஜுஷஸ்வனஹ ஓஜோசி சஹோசி ஃபலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயுஹு சர்வமசி சர்வாயுஹு அபிபூரோம் காயத்ரீம் ஆவாகயாமீன். இது ஆயாதுன்னு ஆரம்பித்து ஜுஷஸ்வனஹாங்கிறதான ஒரு மந்திரம் முதல் மந்திரம் முடிகிறதோனோ அந்த மந்திரத்துக்கு வாமதேவர் என்பவர் ரிஷி, அனுஷ்டுங்கிறது சந்தசு, லக்ஷ்மி நாராயணனான காயத்ரி தேவதை, அதுக்கப்புறம் ஓஜோசின்னு ஆரம்பிக்கிறதோனோ மந்திரம், அதுக்கு பிரஜாபதி ரிஷி, அதனுடைய சந்தசு பங்கி, பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே தேவதை. இந்த ரெண்டு மந்திரங்களையும், அதாவது காயத்ரியையும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனையும் கூப்பிடுறது இங்கே விநியோகம். முதல் மந்திரத்தினாலே காயத்ரி என்று தீர்க்கமாக காயத்ரின்னு சொல்லியிருக்கோணும். அதனாலே லக்ஷ்மியுடன் கூடிய பரபிரம்மமாகிய நாராயணனை இங்கு அடியேனை நன்றாக காப்பாற்றும் பொருட்டு வரவழைப்பாயாக என்று வேண்டுதல். ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்ஹிதம், ஆயாது இங்கு வரட்டும். யாரு வரதா தேவி? வரத்தை நல்குவோளாம் காயத்ரி. ஹே காயத்ரி தேவியே, நீ இங்கு வரங்களை நல்குவதற்காக வர வேணும்.
தேவி தேவனாகிய நாராயணனுக்கு பத்னியாகிய ஏ பெரிய பிராட்டியாரே, நீர் இங்கு வர வேண்டும். அக்ஷரம் எந்த விதமான மாறுபாடும் அற்றவனும், சம்மிதம் சாஸ்திரங்களாலே நன்கு தெரிந்து கொள்ளப்பட்டவனும், பிரம்ம பிரம்மசப்தத்தாலே சொல்லப்படுவனுமான அந்த ஸ்ரீமன் நாராயணனும் ஆயாது இங்கே அடியேன்பால் வரட்டும். சந்தசாம் மாதா, சந்தசுக்களுக்கெல்லாம் தாயாயிருப்பவளான நீ ஈம் லக்ஷ்மி தேவியையும், இதம் பிரம்ம பிரம்மசப்தவாசியனான அந்த எம்பெருமானான இவனையும், நகா அடியோங்களுக்காக, யுஷஸ்வ இங்கு அடைவிப்பாயாக அப்படிங்கிறதான பிரார்த்தனை. இதில் ஆயாது வரதாதேவி அக்ஷரம் பிரம்மசம்மிதம்னு சொன்னதுனாலே வரதாதேவின்னா வரமளிப்பவளான தேவின்னு அர்த்தம். எம்பெருமானை வசீகரித்து இந்த சேதனனுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்க செய்யும் பிராட்டியே இங்கு வரதாதேவின்னு சொல்லப்படுறாள். வரதா வரம் ததாதீதி வரதான்னு சொல்லுவா. அதாவது வரத்தை கொடுப்பவளாக இவள் இருப்பதனாலே இவளுக்கு வரதான்னு விற்பத்தி. காமவசா அமிர்தம் துஹானா, தன் அடியார்களுக்கு காமத்தையே கன்றாக கொண்டு மோக்ஷத்தை கறக்கும் பசுவாக நம் பிராட்டியானவள் இருக்கிறாள் என்பதை சொல்லித்து, யஸ்யாம் பிரபூதம் காவோதாஸ்யோஸ்மான் விந்தேயம் புருஷான் அகம்னு ஸ்ரீசுக்தம் சொல்லலையோ, எந்த லக்ஷ்மியிடமிருந்து அதிகமான தங்கம் பசுக்கள் தாசிகள் குதிரைகள் தாசர்கள் இவர்களையெல்லாம் நான் அடைவேனோன்னு வேதத்தில் சொல்லு போனோம். அப்போ ஐகிக ஆமுஷ்மிகாம் சித்திம் லபதே ஸ்ரீ பிரசாததா, தாரித்ரியம் நசியதே தஸ்ய சர்வ பாபான் பிரமுச்சதேன். இப்படி ஸ்ரீதேவியினுடைய அருளாலே இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் உள்ள சித்திகளையெல்லாம் ஒருவன் அடைகிறான், அவனுடைய தாரித்ரியமான ஏழ்மை அழிந்து போய்விடுகிறது, அவன் எல்லா பாபங்களிலும் விடுபடுகிறான்னு பத்மபுராணமானது சொல்லித்து, மேலே சனத்குமார் சம்மிதையிலேயும் பத்மயோனிதம் பாப்ய படன் சுக்தம் ததக்ரமாத் திவ்யம் சாஷ்டகுணைஸ்வரியம் தத் பிரசாதாட்சலப்தவான்னு சொல்லித்து. அதாவது பிரமன் இந்த சூக்தத்தை உபதேசமாக அடைந்து கிரமமாக அஷ்டவிதமான திவ்ய ஐஸ்வர்யங்களையும் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பிரசாதத்தாலே அடைந்தான்னு சனத்குமார சம்மிதன் அண்ணா சொல்லிருக்கிறதுனால எம்பெருமானுக்கு ஐஸ்வர்யம் அந்த பிராட்டியாலே கிடைச்சதுன்னு நன்னா தெரிகிறது. சர்வகாம பிரதாம் ரம்யாம் சம்சாரார்ணவதாரிணீம் க்ஷிப்ர பிரசாதினீம் லக்ஷ்மீம் சரண்யாமம் சிந்தையேத்னு அங்கே சொல்லிருக்கிறதுனால எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுபவளாய், அந்த அவளுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணுவாளாய், அழகியவளாகவும் சம்சாரமாகிற கடலை நம்மை தாண்டுவிப்பவளாகவும் வெகு விரைவிலே எல்லாருக்கும் அருள் செய்பவளுமான சரணமடையத்தகுந்தவளுமான அந்த ஸ்ரீ மகாலட்சுமியை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சுவயம்போத்தில் சொல்லித்து, தாரா புத்திராஸ்ததாகாரா சுகிருத் தான்யதினாதிகம் பவத்யேதன் மகாபாகே நித்யம் தத்வீக்ஷணானிருணாம் அப்படின்னு. அதாவது மனைவி மக்கள் வீடு தானியம் தனம் இப்படி எல்லாத்தையும் ஏ மகாலட்சுமியே உன்னுடைய கடாட்சத்தினாலே மனிதர்களுக்கு என்றும் உண்டாகின்றன, சரீர ஆரோக்கியம் என்ன, அவர்களுடைய தனதானிய சமிருத்தி என்ன,
அவளுடைய வயிறுகளுடைய நாசம் என்ன, அவள் சரீரம் முதலான சுகங்கள் என்ன, இவையெல்லாம் உன் திருக்கண்ணினுடைய கடைக்கண் பார்வையினாலேயே மனுஷனுக்கு கிடைக்கிறதுன்னா, இப்படி உன் திருக்கண்ணாலே பார்க்கப்பட்ட மனிதர்களுக்கு துர்பலங்கிறதே கிடையாது அப்படின்னு விஷ்ணு புராணம் அதி அற்புதமாக சொல்லித்து ஆழ்வாரும் தரும் மௌவரும் பயனாத திருமகளார் வேறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே ஸ்ரேயோ நஹ்யரவிந்தலோச்சன மன காந்தா பிரசாதாதிருதே சம்ருத்யக்ஷர வைஷ்ணவாத்வசுகுணாம் சம்பாத்யதே கர்ஹிஷித்துன்னு சதுஸ்லோகியிலே அளவந்தாரும். அதாவது தாமரை போன்ற கண்ணையுடைய எம்பெருமானின் மனத்திற்கு இனியவளான பிராட்டியின் அருள் ஒன்று இல்லாவிட்டால் இந்த சம்சாரம் கைவல்யம் பரமபதம் ஆகிய இதுக்கெல்லாம் ஒரு பெருமையும் ஒரு போதும் மனுஷாளுக்கு உண்டாகாதுன்னு ஆளவந்தாருடைய திருவாக்கு இல்லையோ. ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைதி அஞ்சலி பரம் வகதே விதீரிய அஸ்மை ந கிஞ்சிதுச்சிதம் கிருதமித்யதாம்ப த்வம் லஜ்ஜசே கதய கோயமுதார பாவஹான்னு சொன்னா. அதாவது இந்த லோகத்தில் பணங்காசுங்கிறதான இந்த செல்வத்தையாவது அல்லது கைவல்ய மோக்ஷத்தையாவது இல்லை நாம் ஆசைப்படுறோமே அந்த பரமபதத்தையாவது ஒரு அஞ்சலி சுமையை சுமப்பவனுக்கு அருளி செய்து இவனுக்கு தகுதியானதொன்றையும் நாம் பண்ணலையேன்னு நீ வெக்கப்படுறையே அம்மா, இது எப்படிப்பட்ட கொடைத்தன்மை, என்ன ஔதாரியம், நீயே சொல்லுன்னு பட்டர் அத்தி அற்புதமாக கேட்கிறார் பிராட்டிய. அதனால தான் வரதா தேவி ஜீவாத்மாக்களுக்கு வரங்களையெல்லாம் கொடுக்க வல்லவளே, வரதா இதிமே தேவின்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது. இந்திரஸ்தோத்திரத்துலேயும் வரதா தேவின்னு இருக்குது. இப்படி திவ்யோ தேவ ஏகோ நாராயணா தமப்பரே தேவ ஏகீபவதி ஏஷஹி தேவஹான்னு வேத வாக்கியங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் புண்யோகாதாக்யாமங்கிற சூத்திரம் ஒன்று. அப்போது அங்கே தேவசப்தத்தின் மேலே ஹீஷுங்களான பிரத்யம் வந்து தேவின்னு ஆறுது. அப்போது தேவ பத்மின்னு அர்த்தம் ஆகும். இல்லைன்னா திவு கிரீடா விஜிகீஷான்னு அந்த தாத்பர்கங்கள்லாம் எம்பெருமானுக்கு போலே இவளுக்கும் நன்றாக பொருந்தியிருக்கையினாலே இவள் தேவி எனப்படுகிறாள் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஜகசிருஷ்டியாதிகளை இவளுடைய முகோல்லாசத்திற்காகவே எம்பெருமான் செய்கின்றான் ஆகையினாலே ஜகசிருஷ்டியாதிகளை லீலையாக பிராட்டி உடையவள்னு சொன்னா தப்பில்ல. அதான் அதுக்கு அர்த்தம் ஹிரண்யவர்ணாம்ங்கிறதான அழகிய திவ்ய மங்கள விக்கிரகத்தை இவள் பெற்றிருப்பதனாலே காந்தியை உடையவள் என்னும் பொருளும் காந்தஸ்தேன்னு இங்கே பொருந்தியிருக்கு. இப்படி புருஷகார பூதையான பிராட்டியினுடைய வரவை நாம் பிரார்த்தித்த பிறகு அந்த பலப்பிரதனான எம்பெருமானின் ஆகமனத்தை பிரார்த்திக்கிறோம். அக்ஷரம் நக்ஷரஜீதி அக்ஷரம், அழிவற்று இருக்கையாலே அதற்கு அக்ஷரம் என்று பெயர். சொரூபஸ்வாபாவங்களிலே என்னைக்கும் எந்த விதமான மாறுபாடு ஒன்றையும் அடையாமல் இருப்பவன்கிறதான அர்த்தம் இங்கே துணிக்கும். ஆசிரித சம்ரக்ஷணமாகிற சுவாவத்திலே எப்பொழுதும் மாறுபாட்டை அற்றவன் அர்த்தம் பண்ணிக்கணும். அக்ஷர சப்தத்தாலே இங்கே விசேஷித்து சொல்லப்படுறது என்னன்னா, நம்மளை காப்பாற்றணுங்கிறதான ஒரு கொள்கையிலிருந்து ஒருபோதும் மாறுபாட்டை அடையாதவன் எம்பெருமான். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம அக்ஷர சப்தத்துக்கு அர்த்தமாக முக்கியமான அர்த்தமாக சொல்லணும்.
பிரம்ம அடியார்களை தனக்கு சமமாக ஆகும்படி அதை பிரம்மணம் பண்றானா. பிருஹத்வா பிரம்மணத்வாச தத் பிரம்மேத்யபீதீதியதே. அது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அல்லது பிற வஸ்துகளை பெரியதாக பண்ணுவதனாலே அதற்கு பிரம்மம்னு பேருன்னு சொல்லிச்சு சாஸ்திரம். அப்போ பிரம்மசப்தத்தினுடைய அர்த்தம் அதான். பரம்சாமியமுபைத்தின்னு அந்த எம்பெருமான் தனக்கு உடையதான மேலான அத்துணை நன்மைகளையும் நம்மையும் பரமபதத்திலே அடைவித்து தனக்கு சமமாக கொள்கிறான்ங்கிறது இங்கே ஸ்ருதிகளுடைய அர்த்தம். அதான் பரமம் சாம்யம் உபைதீன்னு. மம சாதன்யமாகதாக அப்படின்னு கீதையில பகவானும் சொன்னான். அவனுடைய சமான குணத்தை அவன் திருவடிகளிலே ஆசிரமிப்பவர்களும் கொள்கிறார்கள், அடைந்து விடுகிறார்கள். தம்மையே ஒக்க அருள் செய்வர்னர் அழுவார். இப்படி ஆசிரதாளை பிரம்மணம் பண்ற பிரகாரம் அத்தியற்புதம். அதை இங்கே நாம் பறக்க பேசணும். பிரம்ம நாராயண பரம் பிரம்ம இத்தியாதி வேத வாக்கியங்களினாலே சொல்லப்பட்ட பகவான் ஸ்ரீமன் நாராயணனே இங்கு நேராக அழைக்கப்படுபவன் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுக்கணும். ஆசிரித சம்ரக்ஷண சுவாவத்தையும் தாசபூதாளுக்கு தன்னையே ஒக்க அருள் செய்ய வல்லவனான அந்த எம்பெருமானுடைய அபரிமிதமான சக்தியையும் உடையவனாயிருந்தாலும் ஒருவராலும் அறியவண்ணாதபடியாக அவன் இருந்தால் இந்த குணங்கள். இப்போ ஒரு மழை எங்கேயோ சமுத்திரத்தில் பெய்யறது நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. ஒரு பொட்ட காட்டில் அந்த நிலவு வெளிச்சம் நல்லா இருக்கு, நமக்கு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரினால இது சம்மிதம்னு இந்த சந்தேகம் வரப்படாதுங்கிறதுக்கு வேதாந்தங்களினாலே நன்கு அறியப்படுபவனான அவன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த முன்னாடியே பார்த்தோம் ஆனந்தவல்லியில பிரம்ம விதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொன்னமுனோ. அப்போ விஞ்ஞானமானந்தம் பிரம்ம நாராயண பரம் பிரம்ம தத்துவம் இத்தியாதி வாக்கியங்களும் ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத் வித்யுத புருஷாத் நீலதோயதமத்யஸ்தா வித்யுல்லேகே பஸ்வர ஹிரண்மய புருஷஹான்னு இப்படி அவனை பற்றி வேதம் எத்தனையோ சொல்லிட்டு போகிறது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயண தத் விஷ்ணோ பரமம் பதகும் பரமே வியோமன் அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்யே நாகஸ்ய பிருஷ்டே. இப்படி எத்தனையோ வேத வாக்கியங்கள் இவனுடைய விபூதிகளும் வேதத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியப்படுத்தியிருக்கா. அதனாலே காயத்ரி காயந்தம் திராயதேதி காயத்ரி, தன்னை யாரு கீதம் பண்றாளோ தன்னை யாரு பாடுறாளோ அவளை காப்பாத்துறதுனாலே அதுக்கு காயத்ரின்னு பேரு. அப்படி காயத்ரியான நீ எங்களை காப்பாற்ற வேண்டாமா? காயத்ரின்னு அந்த நீட்டி சொல்றோமோனோ அத காயத்ரி பிளஸ் ஈம் காயத்ரின்னு பிரிச்சுக்கணும். பிரிச்சுண்டா சந்தசா மாதா, வேதங்களுக்கெல்லாம் மாதாவாயிருப்பவள் நீ, துவம் அப்படிப்பட்ட நீங்கிற பதத்தை அங்கே சேர்த்துகின்றா. அப்போ மாதா பித்ரு சகஸ்ரேப யோபி வத்சலதரம்னு ஆயிரம் தாய் தந்தைகளை காட்டிலும் வாத்சல்யம் மிகுந்தது இந்த மறை என்று அழைக்கப்படும் வேதம். அப்போ அப்படிப்பட்ட ஆயிரம் தாய் தந்தைகளை காட்டிலும் உசந்ததான வேத மாதாவு நீ தாயாக இருக்கிறாய்னு சொன்னா அப்போ
எவ்வளவு உசந்ததான ஸ்தானம் உனக்கு. அதனால இந்த காயத்ரி மந்திரம் இது அனுஷ்டு முதலான மற்ற சந்தசுகளுக்கெல்லாம் தாய் போலே தலைவியாயிருப்பவள் இந்த காயத்ரி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். காயத்ரி சந்தசாமாஹம், சந்தசுகளுக்குள்ளே நான் காயத்ரியாக இருக்கிறேன்னு கீதாச்சாரியனான கண்ணபிரான் சொல்லலையோ. அதனால இப்படி ஈம் காயத்ரீம் ஈம்ங்கிறது அகாரணாச்சதே விஷ்ணு, அகாரத்தினாலே சொல்லப்படுபவன் விஷ்ணுன்னா. அப்போ அக்ஷராணாம் அகாரோஸ்மி, எழுத்துக்களிலே நான் ஆ என்ற எழுத்தாக அகாரமாக இருக்கிறேன்னு பகவான் கீதையில் சொல்லலையா. அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருதி மகாரார்த்தோ ஜீவஹா பற்றும் சொல்லலையா. இப்படி இந்த அகாரத்தினாலே சொல்லப்படுபவனான அக்ஷராணாம் அகாரோஸ்மின்னு இருக்கிறதான பகவான் புண்ணியோகாதாக்கியாயாம்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரப்படி ஹீங் என்ற பிரத்தியத்தினாலே நிஷ்பன்னமான ஈ என்ற அந்த எழுத்தானது அகாரவாசியனான விஷ்ணுவனுடைய பத்னியாகிய அந்த பிராட்டியான லக்ஷ்மி தேவியை சொல்றது. ஈம் என்பது அந்த திவ்ய விபக்தி, அதில் அந்த சிங்குலர் இல்லையா ஒருமை, அதனால லக்ஷ்மி தேவியைங்கிற அர்த்தம் அங்கே ஏற்படுறது. தேவஹா என்பது விஷ்ணுவையும் தேவி என்பது லக்ஷ்மியையும் எப்பொழுதும் சாமான்யமாக குறிக்கும். அப்போ அகாரம் விஷ்ணுவையும் ஈகாரம் லக்ஷ்மியையும் குறிக்கிறதுன்னு வச்சுருக்கிறதுல எந்த விதமான அதில் சாஸ்திர அசம்மதமும் இல்லையே. இதம் பிரம்ம அக்ஷரம் பிரம்ம அப்படின்னு என்னாலே சொல்லப்பட்ட இந்த நாராயணனையும் சதேவ சோபியமிதமாசின்னு என்ன போல இந்த இடத்துல உலகத்தை இதம்னு சுட்டி காட்டி அதற்கு அந்தர்யாமியான பகவானான ஸ்ரீமன் நாராயணனை குறிப்பதாக நாம் கொள்ளலாம். அதிலே எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. சரி, அப்படி இல்லை, நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கும் பகவானை இதம்னு வச்சுக்கோன்னு சொல்ல, உலகத்தை காட்டி இதம்னு சொல்லாத, நமக்கு உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கானே அந்த பகவானை காட்டி இதம்னா, நகா எங்களுக்காக அடியோங்களுடைய உஜ்ஜீவனத்துக்காக ஜுஷஸ்வ ஸ்ரீதேவியையும் ஸ்ரீமன்னாராயணனையும் எங்களை அடைவிப்பாயாக. நிச்சுங்கிற ஒரு பிரத்யேயம், அந்த பிரத்யேயத்தை இது உள்ளடக்கின்றிருக்குன்னு வியாக்கரண சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதனால் அடைவிப்பாயாகங்கிற அர்த்தம் இங்கே துணிக்க வேணும். ஜுஷிங்கிற ஒரு தாத்து, அது அதிகமாக பிரீத்தியை சொல்லும். அந்த பிரீத்தியை சொல்கிறதுனால இங்கே அடியவங்களை பிரீத்தி அடைய செய்வாயாகனு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மந்திரத்தினாலே பகவானான ஸ்ரீமன் நாராயணனை அடைவிக்கும்படியாக காயத்ரியை நோக்கி நாம் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கணும். இப்படி காயத்ரியை பிரார்த்திச்ச பிற்பாடு காயத்ரியினாலே பிரீத்தி அடைய பண்ணப்பட்டவனான அந்த ஸ்ரீமன் நாராயணன் பிரசன்னனாரான். அவனை துதிக்கிறோம் அடுத்த மந்திரத்தாலே. ஓ ஜோசி, இங்கு அந்த குணங்களை குறிப்பது அது ஓஜஹா சஹா பலம் பிராஜஹா. அதாவது ஓஜஹான்னா தரிக்கும்னு அர்த்தம், சஹான்னா சஹஹான்னா அடக்கிறதுன்னு அர்த்தம், பலம்னா உங்களுக்கே தெரியும் பலத்தை சொல்கிறது, பிராஜஹா கொடுக்கறதை சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த தேஜஸ் அது உடையதை சொல்கிறது. இப்படி எல்லாமே குணத்தை குறிக்கும் சொல்களாக இருக்கின்றன. இந்த குணத்தையுடைய வஸ்துவை அந்த குணத்துடைய சப்தத்தினாலே நாம் உணர்ந்து கொள்கிறோம்.
குணம் என்னைக்காவது குணினியை விட்டு பிரிஞ்சிருக்குமோ? அதனாலே குணங்கள் குணினியை விட்டு தனித்து நிற்காததினாலே ஓ ஜோஷி எஸ்யாயுதாயுதாசாம் சே விஸ்வசக்திரியம் ஸ்திதா, எவனுடைய பல கோடியிலே ஒரு பாகமான அம்சத்தில் இந்த உலக சக்தியானது நிலை பெறுகிறதோ. நேரோரிவ அணுஸ்கை தத்து, இந்த அண்டமெல்லாம் எவனுக்கு நேருமலைக்கு அனுபோலாகுன்னதோன்னு இங்கே பிரமாண வாக்கியம். இப்படி ஏகாம்சத்தினாலே தரித்து நிற்கிற சக்தி எம்பெருமான் ஈரேழு லோகங்களையும் தரித்து நிற்கிறானே, அவனுடைய சக்தியானது இங்கு ஓஜஸ் என்று வேதத்தாலே அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மகோன்னதமான சக்தியை உடையவனாக அவன் இருக்கிறான் என்பதே இவ்விடத்திலே அர்த்தம். சஹோசி அயலாரை அடக்கக்கூடிய சக்தி உடையவனாகிறான், அதாவது வேகத்தை உடையவனாகிறான் வச்சுக்கலாம். மனசோ ஜீவியமசி, அந்த பலத்தை உடையவனாக ஆகிறான், வஸ்துக்களுக்கு பலத்தை கொடுப்பவனாகவும் ஆகிறான். பலம் லவதாம்சாகம் சொன்னா, அப்போ ராஜோசி அந்த தேஜஸை உடையவனாயிருக்கிறாயின்னு சொன்னதுனாலே அவனுடைய தேஜஸ் என்பதான அந்த திருமேனியினுடைய காந்தியானது சொல்லப்படுறது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம்னு வேதத்தில் சொல்லலையோ? இப்படி தேஜஸாலே சூரியன் முதலிய ஒளி வீசும் பொருட்களும் பிரகாசிக்கின்றன. தேஜஸ் தேஜ வினாமகம் பிரபாஸ்மி சசிசூரியோகோ, சூரிய சந்திரர்களும் ஒளியும் நானாகவே இருக்கிறேன்னு கீதையிலே பெருமான் சொல்லலையா? அப்படி தேவானாம் தாம நாமசி, தேவானாம் தாம அசி, தேவர்களுக்கு இருப்பிடமாக எம்பெருமானே நீ இருக்கிறாய், அதாவது அவர்களுக்கும் ஆத்மாவாயிருக்கிறாய். இப்போ என்ன மிஞ்சினவன் தெய்வமே இல்லேன்னு இருமாந்திருக்கிற அந்த தேவர்களுக்கும் அந்தரியாமியாக அவர்களுக்கும் தெய்வமாக நீ இருக்கிறாய். பேசனின்ன சிவனுக்கும் பிரமனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டுகொண்டு நம்மாழ்வார் சாதிச்ச ரீதியிலே எல்லாருக்கும் இறைவனாக நீ இருக்கிறாய். இனிய நல்வான் சுவர்க்கங்களுமாய் ஊனமில் சொர்க்கமென்போ என்று அருளி செய்கிறாரே அழ்வார், அதப்போலே நீ தேவானாம் தாமசி, தேவானாம் நாமசி. தேவர்களுக்கு அவாவா அந்தந்த ஒரு பேர் இருக்கு பாருங்க, அந்த பேரும் நீயாவே யார? எப்படி தேவானாம் தாம, அதாவது எந்த ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பேரை வச்சு சொன்னா கூட, இப்போ சர்வசப்த வாக்கியம் எம்பெருமான், அப்போ எந்த வாக்கியத்தை உச்சரித்தாலும் அது பகவானை உச்சரிக்கிறதாகவே அர்த்தம். அதனால நீ என்ன பேர் வச்சிருந்தாலும் அந்த பேருக்கு சொன்ன யாரு? எம்பெருமான் தான். அதனால என்ன பேரை வச்சு யாரை நாம கூப்பிட்டாலும் அது பகவானை கூப்பிட்ட மாதிரியே. தேவானாம் தாம நாமாசி, சேதனாளுடைய ரூபமாகவும் நாமமாகவும் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அவளுக்கு நாம ரூபாதிகளை கொடுத்தவன் அப்படிங்கிறது இங்கே தாத்பரியமானது. சர்வாணி ரூபாணி விசித்யதீரஹா நாமானி கிருத்வா அபிபஞ்சதாஸ்தேன்னு சொல்றோமோ? இப்படி எவனொருவன் எல்லா சேதனங்களுக்கும் நாம ரூபங்களை கொடுத்து அவற்றை உச்சரிக்கிறானோன், அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ட நாம ரூபே வியாக்கரவாணின்னு, எனக்கு சரீரபூதனான இந்த ஜீவாத்மாவை கொண்டு அச்சித்தை வியாபித்து நாம ரூபங்களை கொடுக்கிறேன்னு வேதத்தில் பகவான் சொல்லலையா? காமரூபச்ச பூதானாம் கிருத்யானாம் ச பிரபஞ்சனம் வேத சப்தேத்யே பாதோ தேவாதீனாம் ச காரசஹா,
தேவர் என்ன, மனுஷர் என்ன, தெரியக்கான பறவைகள் என்ன, ஸ்தாவரம் என்ன, இப்படி நால்வகை பிராணிகளுக்கும் நாமரூபங்களையும் அவை அதது செய்கிற தொழிகளுடைய விவரத்தையும் கல்பாதியிலே அவர் வேதத்தில் உள்ள சப்தத்திலிருந்தே பண்ணியிருக்கார்னா இது விஷ்ணு புராணத்தில் நமக்கு ஸ்பஷ்டமா பராசரம் சொல்லலையோ. இப்படி தேவர்களுக்கெல்லாம் இருப்பிடமாக அவன் இருக்கிறான்னு சொன்னால் இல்லை என்ன தப்பு? நாம என்னும் பதம் பிரசித்தியை குறிக்கிறது, தாமங்கிற சப்தம் தேஜஸ் சொல்றது. அப்போ தேவர்களின் தேஜஸாக இருப்பவன் நீ அப்படின்னு அங்கே அர்த்தம் பண்ணிக்கிறார். சஸ்ய பாஷா சர்வவிதம் விவாதி யதாத்யதம் தேஜோ ஜகத் பாஷயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம் சொன்னாளே. அப்போ லோகத்தையெல்லாம் ஒளிரச் செய்யும் அந்த சூரியனுடைய தேஜஸும் சந்திரனுடைய தேஜஸும் அக்னியினுடைய பிரகாசமும் என்னுடையதே அப்படின்னு பகவான் சொன்னானே. அதனால எல்லா ஒளிர்பவை அனைத்தும் எம்பெருமானே. விஸ்வமசி விசதீதி விஸ்வம் அப்படின்னு கிரக வாக்கியம். அப்போ சர்வ வியாபியாய் இருக்கையினாலே அதற்கு விஸ்வம் எனப்படுகிறது. அப்போ எம்பெருமான் சர்வ வியாபியாய் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பதாலே, உள்ளும் புறமும் நிறைந்திருப்பதாலே, உடன்மிசை உயிரின பரந்தெங்கும் கரந்து உள்ளதாலே அவன் விஸ்வம் எனப்படுகிறான். விஸ்வம் நாராயணம்னு நெருஞ்சொல்லித்து விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்ய பகத் பிரபுன்னு சகஸ்ரநாமத்தில் ஆரம்பத்திலேயே பீஷ்மரும் சொன்னார். இப்படி விஸ்வங்கிறதுக்கு அந்த முதல் முதல்ல அந்த நாமத்தை படித்து பகவானுக்குள்ளதான ஆயிரம் நாமங்களுக்கும் உபலக்ஷணமாக இந்த விஸ்வசப்தத்தை வச்சுக்கலாம். தேவோ நாம சகஸ்ரவானு, ஆயிரம் பெயரையுடைய இந்த தேவனை சகஸ்ரநாமே புருஷாயன்னு ஸ்ருதிகள்லாம் சொல்லலையே. ஓர் ஆயிரம் ஏழு உலகைக்கும்னு பேராயிரம் கொண்டதோர் பீழுடையன் பேருமோராயிரம் பிரபல உடைய எம்பெருமான் ஆழ்வார்கள்லாம் இப்படி புகழலா. விஸ்வாயு விஸ்யதே என்ற வித்பத்தினாலே எம்பெருமானாலே வியாபிக்கப்பட்டு விளங்கும் உலகத்தை சொல்லுகிறது விஸ்வபதம். இங்கே விஸ்வமசி விஸ்வாயுன்னா விஸ்வம் நாராயணங்கிறத அடியுத்தி போடலாம். விஸ்வாயு நாரங்களாகிற விஸ்வத்திற்கு இருப்பிடமாகவும் பிராபிய பிராபகங்களமாக இருக்கிறத நாராயண பத வியாக்கியானத்தின் போது என்னென்னலாம் நாம் சொன்னோமோ அதெல்லாம் இங்கேயும் படிச்சுக்கணும். அப்போ சர்வமசி சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வா, எல்லாத்தையும் அது வியாபிச்சுருக்கிறதுனாலே அது எல்லாமும் ஆகிறதுன்னு சொன்ன கணக்கில் எல்லா வஸ்துக்களும் ஆகிறாய். புருஷ ஏவேதம் சர்வம் அப்படின்னு இந்த அர்த்தத்தை புருஷோத்தம விஷயமா நாம் வச்சுக்கணும். சர்வாயு அசி சர்வ வஸ்துக்களுக்கும் ஜீவனமாயிருப்பதாலே ஆயுகூன ஜீவனம்னு அர்த்தம். தத்விஸ்வமுபஜீவதி இந்த லோகமெல்லாம் இவனாலேயே ஜீவிக்கிறதுங்கிறதான நாராயண சூத்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை இங்கே நாம் அனுசந்திக்க வேணும். பகவான் சர்வ ஜீவாத்மாக்களுக்கும் ஜீவனமாயிருக்கையாவது எப்படின்னா அவர்க்கு ஜீவன சாதனமானவற்றை கொடுப்பதினாலே தான். சர்வமசி வாசுதேவ சர்வம் என்றபடி அடியார்க்கெல்லாம் தாரக போஷக புத்தியங்களாயிருப்பதாலே சர்வாயு அவர்களுடைய ஆயுளை விருத்தி பண்றதுனாலே அபிபூஹு அசி
உனக்கும் உன் அடியார்க்கும் விரோதியாயிருப்பவர்களை அவளை அடிச்சு உதச்சு தொலைச்சு தோல்வியடைய பண்றையே அதனாலேன்னா அபியாதா பிரகர்த்தாச. அந்த ஸ்ரீராமன் எதிரிகளை தானே படையெடுத்து சென்று சண்டையிடுவாராம். அப்படி ஒரு பராக்கிரமம். சென்னு கொன்னு கொண்ட வீரன் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அசுரக்கு தீமைகள் செய்திருந்தா. இப்படி ஆழ்வார்கள் எத்தனையோ பிரமாணங்களை சொல்லியிருக்கா. அப்போ எதிரிகள் மண்ணக்கவும்படியான தீர தீர பராக்கிரமத்தை உடையவன் சுகசப்த பரந்தவஹா. இவன் தூங்கும் போது பார்த்தா கூட அந்த எம்பெருமானுடைய வயிறுகள் நெஞ்சு இடிஞ்சு அப்படியே செத்து போடுவாளாம். அப்படிப்பட்டவளாக சொல்கிறாள் பிராட்டி. சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி தம் மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம். அந்த பெரிய வீரனான ராகவனை ஸ்ரீராமனை அழிவற்ற நாராயணனே நான் அறிகிறேன் அப்படின்னு எதிரிகளும் கொண்டாடும்படியானதன்னோ இவனுடைய பராபிமன சாமர்த்தியம் அபிபூஹு. அப்போ அடியேன் இந்த காயத்ரி ஜபத்தை பண்ண போறதுக்கு எது எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த பாபங்கள் எல்லாத்தையும் நீ போக்கடிக்க வேணும், அதை நீ நிச்சயம் போக்கடிக்கிறாய்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஓம். இப்படிப்பட்ட அகாரவாசியனான அனந்தனுக்கே எம்பெருமானுக்கே அடிமையான நான் காயத்ரி உம்மை உகப்பிப்பதற்கு உம்மை மகிழ்விப்பதற்கு காரணமான காயத்ரியை ஆவாகயாமி என் அருகில் வா என்று அழைக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணனான நீர் அதை அனுமதிப்பீரகன்னு எம்பெருமானிடத்திலும் பிரார்த்தனை. இங்கே சில புஸ்தகங்களில் சாவித்ரி மாவாகயாமி சரஸ்வதி மாவாகயாமின்னு சொல்லுற போடுவா, அது நமக்கு கிடையாது, அதனால் அதை விட்டுருவோம். ஆயாது ஓ ஜோஷின்னும் இந்த மந்திரங்கள் முழுசையும் காயத்ரி பரமாகொண்டு வியாக்கியானம் பண்ணுறவாளும் இருக்கா. இப்போ நம்ம நன்னா வைஷ்ணவ பதமாக நம்ம ஆழ்வாராச்சாரியார்கள் எந்த வழியில் போயிருக்காளோ அதில் போய் சொன்னோம். சில அத்வைதியாதிகள் இத்தர மதஸ்தாலும் எல்லாருக்கும் எல்லா பிராமணர்களுக்கும் காயத்ரி உண்டோனும் அவாவா தனித்தனி அர்த்தம் சொல்கிறா. அத்தையும் இங்கே எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அடியேன் சுருக்கமாக சொல்லிவிடுறேன். ஆயாது ஓ ஜோஷிங்கிறதான மந்திரங்கள் அது எல்லாத்தையுமே காயத்ரி பரமாவும் வச்சுட்டு வியாக்கியானம் பண்ணுறா. ஆயாது வரதா தேவின்னா தன்னை யார் யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு இஷ்டப்பட்டதையெல்லாம் அளிப்பவதான காயத்ரி தேவி இங்கு வரட்டும்னு அர்த்தம் பண்ணுறாவா. அவள் எப்படிப்பட்டவன்னா அக்ஷரம் அழிவற்றவள் நித்தியமானவள் லிங்க மாறுபாடு சாந்தசம் அழிவழுவதற்கு காரணம்னு சொல்கிறா. பிரம்ம சம்மிதம் வேதத்துக்குள் மேலாதனை சொல்லப்பட்டவள் வேதமே அழிவற்றதாயிருக்கும்போது வேத சாரபூதமான இவளை பற்றி சொல்லவும் வேண்டுமா? பிரம்ம சம்ஹிதம் வேதத்துக்கு ஒப்பானவள்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பிரம்ம சப்தம் வேதத்தை சொல்லும். காயத்ரியானது சகல வேத துல்லியமானது சகல வேதத்தினுள்ளும் உயர்ந்தது என்னும் அர்த்தம் ஸ்ருதி ஸ்மிருதிகளிலே பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா. பிரம்ம சம்ஹிதம் பிரம்மத்தை ஒத்தவள் என்றும் சொல்லலாம். அப்போ பிரம்மத்துக்கு ஈக்குவலானவள் சர்வ வஸ்துக்களுக்கும் காரணமான பிரம்மத்தை போல் சர்வ வாக்குகளுக்கும் மூலமான வேதத்துக்கே காரணமாய் இருப்பவள்ங்கிறதான அர்த்தமும் வச்சுக்கணும். பிரம்ம சம்ஹிதம் ஓமித்யே காக்ஷரம் பிரம்மன்னு கீதையில சொல்லித்தே அப்படி பிரம்ம சப்தமானது ஓங்காரத்தையும் சொல்லும். பிரம்ம சம்மிதம்ங்கிறதுனாலே ஓங்காரத்துக்கு துல்லியாக இருப்பவள் இவள்ங்கிறதான அர்த்தமும் சொல்லப்படும். ஓங்காரம் போலே சர்வ
அர்த்தங்களுக்கும் சங்கரமாயிருப்பது காயத்ரி என்றபடி, காயத்ரி ரெண்டா காயத்ரீம்னு பிரிக்காத, காயத்ரீம்னு ஒரே பதமாக வச்சுண்டு, அதில் காயத்ரிங்கிறது தேவதை. இது முதல் வேற்றுமையில் சொல்கிறது. அப்போது சந்தசாம் மாதா வேதங்களுக்கெல்லாம் தாயாயிருப்பவள்ங்கிற அதே அர்த்தம்தான். வேத மந்திரங்கள் பிரதானமாயிருக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். திருஷ்டு முதலிய சந்தசுகளுக்கு முக்கியமானவள் இவள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். நகா எங்களுடைய இதம் பிரம்ம, இந்த ஸ்தோத்திர ரூபமான வாக்கை யுஷஸ்வ நீ கிருபை பண்ணி அங்கீகரிக்க வேணும் என்ற பிரார்த்தனை. இப்போ பரமாத்மாவ காயத்ரி மந்திரத்தினாலே ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நமக்கு சக்தி முதலானவர்கள் வேணுமோனோ, அது இல்லைன்னா அது பிரதிபந்தகமான பாப நிவர்த்தியை உண்மையாக வேணுமே. அதுக்காக அந்த சக்தி முதலானவற்றுக்கு பிரதிபந்தகமான பாப நிவர்த்தியையும் பண்றவள் இந்த காயத்ரியே அப்படிங்கிறதுனாலே அவளை துதிக்கிறான். ஓ ஜோஷி, பரமபுருஷனை துதிக்கைக்கு உறுப்பான எங்களுடைய இந்திரியங்களுடைய சக்தியாய் இருப்பவளும் நீயே, அதாவது நீயே இந்திரியங்களுக்கு சக்தியை தருபவள் அப்படின்றதான அர்த்தம். சஹோசி, ஸ்தோத்திரம் பண்றதான வாக்குக்கு வேகத்தை தருபவளும் நீயே. பலமசி, அதற்கு பலத்தை கொடுப்பவளும் நீயே. நாங்கள் துதிப்பதற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அவசியமான சரீர பலத்தையும் தருபவள் நீயேன்னு வச்சுக்கலாம். ராஜோசி, ஸ்தோத்திரம் பண்றதுனால வருகின்றதான சரீர காந்தியும் நீயே. தேவானாம் தாபநாமாசி, தேவர்களின் தேஜஸும் உன்னாலே என்னோ ஏற்பட்டதுன்னு அந்த இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம். விஸ்வமசி விஸ்வாயுகுன்னு இருக்கணும். அதுக்கவா என்ன பண்றான்னு பார்ப்போம். விஸ்வமசி, சர்வவேதத்திலும் நீ வியாபித்திருக்கிறாய். இல்லைன்னா விஸ்வம் என்று விஷ்ணுவை சொல்லுவதாக கொண்டால் விஷ்ணுவை போலே எல்லாரையும் நீயும் ஆக்கிரமிக்கிறாய். விஸ்வாயுஹு, உன்னை அனுசந்திக்கும் அனைவருக்கும் ஆயுளை வளரச் செய்கிறாய். சர்வமசி, உன்னை அடைந்தவர்களுக்கு தாரக போஷக போக்கியங்களை எல்லாமும் நீ கொடுக்கிறாய். அது எல்லாமுமாக நீயே ஆகிறாய். உன்னை அடைந்தவர் அனைவருக்கும் நிர்வாகிகையாக நீ இருப்பதால் அப்படின்னு நீயே இருக்கிறாயின்னு வச்சுக்கலாம். சர்வாயுஹு, எல்லாருக்கும் பிராபிய பிராபங்களாக நீ ஆகிறாய். அபிபூஹு, பரமாத்ம பிராப்த விரோதி, பாபங்களை போக்கடிப்பவள் நீயே அப்படின்னு பண்ணிக்கலாம் அர்த்தம். ஓம் காயத்ரி மாவாகயாமி, இப்படிப்பட்ட காயத்ரி தேவியான உன்னை ஓம் என்னும் மந்திரத்தினாலே அழைக்கிறேன். ஓம்கார ரூபிணியான உன்னை அழைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்படி ரெண்டு விதமா ஆயாது வரதா தேவிங்கிற அந்த மந்திரத்துக்கும் ஓ ஜோஷிங்கிற மந்திரத்துக்கும் பொருள் காட்டப்பட்டது. அதுக்கு மேலே இது இப்போ நாராயணனை கூப்பிட்டாச்சு. சுதர்சன பட்டர் பல பதங்களை சாந்தசன்னு சொல்ல வேண்டி அதுக்கு கிளேசங்களற்றதுன்னு சொல்லியிருந்தாலும் இந்த மந்திரங்களை எல்லாம் படித்த பிற்பாடு காயத்யர்த்தா விஸ்வாமித்ரிஷி தேவி காயத்ரி சந்தா சபிதா தேவதான்னு காயத்ரி ரிஷி சந்தஸ் தேவதைகளை அனுசரித்து கொண்டு அந்த காயத்ரி ஜபத்தை நாம் பண்ணுறோமே, அந்த பண்ணுற காயத்ரிக்கு முன்னால் இதை சொல்கிறதுனால இதை இப்படியும் வச்சுக்கலாம்னு சுதர்சன பட்டராலே சொல்லப்பட்டதான ஒரு இது. இதுவரைக்கும் இன்னைக்கு இதை வச்சுக்கிண்டு மேற்கொண்டு இருக்கிறத அடுத்ததில் கவிதார்கியசிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.